அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கால் கப் அளவு ரவா எடுத்திருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கேசரிக்கு எப்பயும் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவா நல்லா வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே பேன்லேயே 2 டீஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு கீ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காஞ்ச திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி செய்யும் போது கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கால் கப்பு ரவாக்கு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பயும் ஸ்வீட் செய்யும்போது 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேசரி ரெடி பண்ண போகிறேன். எல்லோ ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு நான் 10 டிராப்ஸ் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். எசன்ஸையும் இது கூட ஆட் பண்ணிடணும். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கல்யாண வீட்டில் செய்கிற கேசரி மாதிரியே இருக்கும். இது அல்வா மாதிரி இருக்கும். இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி நல்லா பாயில் ஆனதுமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவாவை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை லம்ப் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரவாவை நல்லா ரோஸ்ட் பண்ணனால இது ஒன்றோட ஒன்று அவ்வளோவா ஒட்டாது. இது அந்தளவு ஸ்டிக்கியாக இருக்காது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் எந்த கப்பில் ரவா எடுத்தனோ அதே கப் அளவு தான் நான் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும். சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் பார்க்குறதுக்கு ஹல்வா மாதிரி இருக்கும். இது பேனில் அந்தளவு ஒட்டாது. ஹல்வா எப்படி ஒட்டாமல் வருமோ அதே மாதிரி தான் இந்த கேசரியும் வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பேனில் எந்தளவு கேசரி ஒட்டாமல் வந்திருக்குன்னு. பார்க்கவே நல்ல கில்டரியாக தனித்தனியாக இருக்குது. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி செய்யும்போது எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டவே திகட்டாது. இப்போ நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.